தமிழ் வெப் துணியா அனைவருக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். டிசம்பர் மாதத்திற்கான பதா பதன்களை நாம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதத்துல நிகழக்கூடிய கிரக நிலவரங்களை, கிரக பெயர்ச்சிகளை நாம பார்க்கலாம். ரிஷப ராசியில ராகு, துலா ராசியில செவ்வாய், விருச்சிக ராசியில சூரிய புதன் கேது, தனுசு ராசியில சுக்கிரன், மகர ராசியில சனி, கும்ப ராசியில குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 4ஆம் தேதி அன்று புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 5ஆம் தேதி சுக்கர பகவான் தனது யோக வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அடுத்த தனுர் மாதம் மார்கழி மாதமானது பிறக்கிறது. 28ஆம் தேதி அன்று புத பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு தனது பயணத்தை தொடங்குகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்களுக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் 4ஆம் தேதியே 7ஆம் ஸ்தானத்திற்கு மாறுகிறது. குரு பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு அமையிறது. 6ஆம் தேதியிலிருந்து செவ்வாயின் ராசியை பார்க்க போறோம். அஷ்டமத்து சனி நடந்துட்டு எந்த மிதுன ராசிக்காரால கேட்டாலும் சாதாரணமா ஒரு புல்லு தடுக்கி விழுந்தா கூட எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அதனாலதான் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமா ஒரு நேரமா இது போயிட்டு இருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்தவரை கண்டிப்பா வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமா வரும். 3 முக்கிய பார்வைகள், ராசிநாதன் புதன், செவ்வாய், குரு, 3 பேருடைய அருள் பார்வைகள் ராசியின் மீது உள்ளது. அதுவும் இந்த மாதத்தினுடைய பின்பகுதி 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் பார்க்கிறார். இப்ப குழப்பமான காரியங்கள்ல தெளிவான முடிவு நம்மளால எடுக்க முடியும். மனதிற்குள் புதிய உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு உங்களால கண்டிப்பா காப்பாற்ற முடியும். எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில், எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து, எதிர்பார்க்கக்கூடிய நபர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல விதத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில வரும், அதுல சந்தேகம் வேண்டாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கிற மாதிரியான விஷயங்கள், சில நேரங்கள்ல இந்த ஒரு சுணக்க நிலை அதெல்லாம் ஏற்படலாம். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கண்டிப்பான முறையில நல்லபடியா வந்துருவீங்க, கவலை வேண்டாம். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களை வந்தடையும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா, உத்தமோத்தமமா, நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எச்சரிக்கை அவசியம். முக்கியமா அந்த உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்தவரை அனைத்து ரீதியிலான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். நல்ல மனதிற்கு சந்தோஷம் வரக்கூடிய தருணங்கள், நிகழ்ச்சிகள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுகளில் நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.